ஹாய் வெல்கம் பேக் டு கிரேசி மொழி இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்து வந்து ரெண்டு டொமேட்டோ தக்காளி அடுத்து வந்து ஏலக்காய் தேவையான அளவு கிராம்பு அப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்காண்டி பிரியாணி இலை அப்புறம் சோம்பு பட்டை ஜாதி பத்திரி இது எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போதும் அடுத்து வந்து மிளகாய் தூள் தேவையான அளவு இது வந்து ஹோம் மேட் பிரியாணி மசாலா இங்கே வீட்டில் பண்ண பிரியாணி பவுடர் எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா இது தான் தேவை அடுத்து வந்து தேவையான அளவு தயிர் அடுத்து வந்து கொத்தமல்லியும் புதினா இலையும் தேவையான இது எடுத்துக்கோங்க அடுத்து ஒரே ஒரு லெமன் போதும் நெக்ஸ்ட்டு வந்து மஷ்ரூம் எடுத்துக்கோங்க மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் மஷ்ரூமில் வந்து லோ கேலோரிஸ் ஃபேட் வந்து கம்மியாக இருக்குது அதனால் யார் வேணாலும் டெய்லி எடுத்துக்கலாம் ப்ளட் சுகர் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மஷ்ரூம் வந்து இதில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் ஏன்னா நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும்ல அதனால் எப்பயுமே மஷ்ரூம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எப்பயுமே சாப்பிட்ணும் ஸோ இப்போ மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் அதுக்கப்புறம் இது ஃபில்ட்ரு அவுட் பண்ணி நம்ம வேறு வெசலுக்கு வந்து மாற்றிடலாம் இப்போ மாற்றி இந்த பாத்திரத்தில் ம மஷ்ரூம்லாம் போட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து தேவையான அளவு உப்பு ஏற்கனவே மஷ்ரூமுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருப்போம் இப்போ இதுக்காண்டி இந்த மசாலா ஆட் பண்ணுறதுக்காண்டி உப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தயிர் எடுத்து வச்சுருப்போம்ல அதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுருங்க வாங்க இப்போ பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இங்கே நான் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க கூட தேங்காய் எண்ணெய் கோகனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இது நல்லா காயட்டும் இந்த எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம போட்டலாம் அதுக்கு முன்னாடி மஷ்ரூம் மஷ்ரூம் இந்த மஷ்ரூம் இந்த மஷ்ரூமில் வந்து அப்படி என்னென்னலாம் இருக்குது இதை நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால என்ன நம்ம இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து இதை டெய்லி சாப்பிட்டாங்கன்னா அவங்க பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே மெயின்டைன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணலாம் நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படி ஏகப்பட்ட இது இருக்குது இந்த மஷ்ரூமில் வந்து ஏன்னா இது வந்து ஃபேட்டும் கம்மியாக இருக்குது கலரிஸும் இல்லை ஸோ வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் அந்த தண்டிக்கு வெயிட் பண்ணலாம் ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து இன்னும் வந்து சில்லி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் அதனால ரெண்டு பச்சை மிளகா வந்து எனஃப் தான் தக்காளி சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் இது நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த இன்க்ரீடியண்டில் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட்டை தான் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொத்தமல்லியையும் நம்ம இது வச்சுருந்த புதினாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா தெரியக்கூடாது இந்த இலையை இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுல்ல அதெல்லாம் இப்போ சேர்க்க போகிறோம் ஓகே இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துருங்க ஏற்கனவே எல்லாம் நம்ம சொல்லியாச்சு சில்லி பவுட்ரு கரம் மசாலா அண்ட் தென் பிரியாணி மசாலா இது மூணு தான் நம்ம சேர்க்க போகிறோம் நீங்கள் டெய்லி வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ் வந்து இந்த மஷ்ரூமை வந்து நீங்கள் இன்டேக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் போன் கால்சியம் விட்டமின் ஏ சி பி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே நிறையா இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த மஷ்ரூம் நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தோம்ல அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வச்சுருந்தோம்ல அதை வந்து நீங்கள் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா வசாலெலாம் போயிடும் இப்போ நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து தேங்காய் லைட்டாக தேங்காய் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசியை நம்ம போட்டுடலாம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருங்க ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதை அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருங்க ஆட் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரை வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மூடி வச்சுட்டு விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இது அப்படியே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பண்ணு இருக்குல்ல பண்ணில் எல்லா தோலையும் இப்படி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை பிச்சு போட்டுட்டு நல்லா பிச்சு போட்டுட்டு நெய் ஊற்றி ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் வந்து நெய் ஊற்றி இந்த பண்ணை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இந்த மஷ்ரூமில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்படி ஆட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வெஜ் பிரியாணியில் தான் இப்படி பண்ணுவாங்க நீங்கள் மஷ்ரூம் பிரியாணிலையும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே விசில்லாம் வந்துடுச்சு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக வந்துடுச்சு அப்படியே பார்க்கவே செம்மையாக இருக்குது அப்படியே சாப்பிட்ணும் போல இருக்குது இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பண்ணை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வா சூப்பராக இருக்குதுல்ல அப்படியே சாப்பிடும் போல இருக்குல்ல நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க ஓகே அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க